ரசிகர்கள் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல பொதுவாக என்னோடய ரசிகர்களை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ரசிகர்கள்ங்கிறது வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து சொல்லணும்னா, ஃபேன்ஸுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அதாவது எப்படி நம்ம வந்து ஒரு படத்துக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுக்கிறோமோ அதே மாதிரி ஒரு ஃபேன்ஸுன்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு பெரிய ஸ்டார் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல படம் அப்படிங்கிறது வேறு, ஒரு பெரிய ஸ்டார் அப்படிங்கிறது வேறு. ஒரு பெரிய ஸ்டார் அப்படின்னா அந்த ஸ்டார் வேல்யூ எங்கேருந்து வருது, எங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வராங்க, எங்கேருந்து வந்து ஒரு ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணுறாங்க ஒரு ஸ்டாரை, எங்கேருந்து அவங்களுடைய வேல்யூ ஏறுது, இதுக்கு எல்லாமே காரணம் வந்து ஃபேன்ஸ் தான். ஏன்னா அந்த ஃபேன் பேஸ் ஏற ஏற தான் ஒரு ஆர்டிஸ்டோட வேல்யூ ஏறுது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஸ்டாரோட இவர் வந்து ஒரு பெரிய ஸ்டாருன்னு எதை வச்சு கணிப்பேன் அப்படின்னு சொன்னால், முதல் நாள் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில் வந்து அந்த ஸ்டார் என்ட்ரி ஆகும்போது வர ஒரு கிளாப்ஸும் விசிலும் இருக்குது பார்த்திங்களா, அந்த சவுண்ட் அவட லெவல் இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகனோட ஒரு ஸ்டாரோட வேல்யூன்னு நான் சொல்வேன். ஏன்னா அது எல்லாருக்குமே கிடைக்காது, அது கிடைக்கிறதுங்கிறது அபூர்வம். ஏன்னா அப்படி வந்து ஒரு ஃபேன்ஸுக்கு வந்து பிடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அதை நம்ம யாரையும் போய் காசு கொடுத்து வாங்க முடியாது. இப்போ சினிமாவிலன்னா ஒரு கேமராமேன் ஒர்க் பண்ணுறாருன்னா ஒரு நல்ல கேமராமேனை நம்ம காசு கொடுத்து புக் பண்ணலாம், ஆனால் ஒரு ரசிகனை வந்து நம்ம காசு கொடுத்து புக் பண்ணவே முடியாது. அவங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் கை தட்டுவாங்க, விசில் அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ரசிகர்கள் கிடைக்கிறதுக்கு முதல்ல ஒரு ஸ்டாராக இருக்கக்கூடிய எல்லாருமே கொடுத்து வச்சுருக்கணும். அண்ட் அவங்க எந்த விதத்தில் முக்கியம்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்து இப்போ ஜென்ரலாக ஒரு ஆடியன்ஸ் பப்ளிக் வந்து உள்ளே படம் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க உள்ளே வரும்போது என்ன நினைப்பாங்கன்னா இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வருவாங்க. ஒரு ஓப்பனிங்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து சினிமாவில் வந்து எந்த படமாக வேணால் இருக்கட்டும், அந்த படத்துக்கு ஒரு ஓப்பனிங் வேணும். அந்த ஓப்பனிங் எங்கேருந்து வருதுன்னா ஃபேன்ஸ் மூலமா தான் வருது. உங்களுடைய ஃபேன் பேஸ் எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுடைய ஓப்பனிங் இருக்குது. எனக்கு வந்து என்ன தான் திறமை இருந்தாலும், என்ன தான் நான் சினிமாவில் கஷ்டப்பட்டாலும், என்ன பண்ணாலும் அந்த ரசிகர்களுக்கு பிடிக்கலன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. என்னோடய ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, என்னோடய ஃபஸ்ட்டு படம் நான் வந்து காதல் அழிவதில்லை நடித்து ரிலீஸ் ஆகும்போதே சின்ன வயசுலேருந்து என்னை பார்த்ததுனால எனக்கு அப்போவே வந்து ஃபேன்ஸ் வந்து என்னுடைய முதல் படத்துக்கு வந்து தியேட்டரில் வந்து கட் அவுட்டு கட்டி எனக்கு வந்து ஆரவாரம் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அன்றைக்கி என்னோடய முதல் படத்தப்போ ஃபேன்ஸ் இருந்தாங்கங்கிறத நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. ஏன்னா என்ன தான் நீங்கள் வந்து ஒரு எந்த ஒரு நடிகன் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அவர் ஒரு நாலு படம் அஞ்சு படம் நடித்து அதுக்கப்புறமா தான் ஒரு ஃபேன் பேஸ் ஏறும். ஆனால் முதல் படத்தில் வந்து ரசிகர்கள் உள்ளே வந்து கை தட்டுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்னு தான் சொல்லணும். அதுக்கு எங்கள் அப்பா வந்து என்ன சின்ன வயசுலேருந்து நடிக்க வச்சுருந்தார், பல காரணங்கள் இருக்குது. பட் அன்னைக்கு வந்த அன்னைக்கு அவங்கள பார்க்கும்போது எனக்கு இருந்த ஒரு ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எப்படி சொல்கிறதுனே தெரில. ஏன்னா அந்த முதல் நாள் அந்த ஷோ பார்த்துட்டு நான் கண் கலங்கி அழுதுருக்கேன், நமக்கு முதல் படத்துக்கு இப்படி இருக்காங்களான்போது இதை நம்ம மேலும் மேலும் வளர்க்கணும், இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணுங்கிறது வந்து என் மைண்டில் அன்றைக்கே இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போக 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 காலகட்டங்கள் போக நிறைய படங்கள் பண்ண பண்ண இன்றைக்கி நல்ல ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சேர்ந்து இன்றைக்கி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகி நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் ஒரு ஒரு படமும் பார்த்திங்கன்னா இப்போது எனக்கு எந்த அளவுக்கு வந்து முக்கியமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து அதை விட ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இப்போது ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு படம் தோல்வி கொடுத்தேன்னா அது என்ன பாதிக்குதோ இல்லையோ கண்டிப்பாக என்னோடய ஃபேன்ஸ் அதிகமாக பாதிக்கும். ஏன்னா அவங்க வந்து ஒரு வருஷத்தில் ஒரு படமோ ரெண்டு படமோ தான் ரிலீஸ் ஆகுது. அந்த ரெண்டு படம் ரிலீஸ் அந்த டே அந்த ஒரு வாரம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குற நாள். அண்ட் அவங்களுடைய ஸ்டார் வந்து அவங்கள வந்து ஒரு ஹிட்டு கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு பெருமை எல்லாமே. ஸோ இவங்க என்ன எங்களை மாதிரி ஒரு ஸ்டார்ஸை நம்பி தான் அவங்க அவ்வளோ விஷயங்கள் செய்கிறாங்க. இப்போது நான் வந்து ஒரு நல்ல காரியம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா எனக்கு நேரம் இல்லைனா கூட என்னுடைய ரசிகரமன்ற மூலியமாக ஒரு ரத்த தானமோ இல்லை அனாதாசிரமத்துக்கு ஏதோ ஒன்று செய்கிறதா இருக்கட்டும், எதுவாக வேணால் இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு வந்து ஏதோ ஒரு சால்வேஷன் இல்லை ஏதோ ஒரு போராட்டம் எதுவாக இருந்தாலும் இந்த ஃபேன்ஸ் தான் இறங்கி செய்கிறாங்க. ஸோ நம்ம படத்துக்கு வந்து படத்துக்கு மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு பர்சனலாக வந்து நம்மளுடைய ஒரு ஸ்டாரோடைய நேமையும் அவங்களுடைய வேல்யூவையும் காப்பாற்றுறதே வந்து ரசிகர்கள் தான். ஸோ அந்த மாதிரி எனக்கு இன்றைக்கி வந்து அந்த ஒரு பட்டியலில் ரசிகர்கள் உள்ள ஒரு ஹீரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டியலில் இன்றைக்கி நான் இருக்கேன். எனக்கு ரசிகர்கள் இருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது.
அண்ட் கண்டிப்பாக வந்து என்னுடைய ரசிகர்களில் வந்து அவங்க மனசு வேதனைப்படாத அளவுக்கு நல்ல நல்ல படங்கள் கொடுத்து அவங்கள பெருமைப்படுத்துகிற மாதிரி படங்கள் கண்டிப்பாக பண்ணுவேன். அதுக்கான திறமை இருக்குது. படத்தில் வந்து ஒரு படம் வெற்றி பெற்றுச்சுன்னா அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர், ஒரு ஹீரோ, மற்றும் ஆர்டிஸ்ட்டு அவங்கள பற்றிலாம் வந்து பேட்டி எடுத்து எல்லாம் எல்லோரும் டிவியில் போடுறாங்க, அதை எல்லோரும் பார்த்துட்ருக்கோம். ஆனால் அதெல்லாம் மீறி அந்த படம் ரிலீஸ் ஆகி தேட்டரில் இருக்கும்போது நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டதை அப்ரிஷியேட் பண்ணுறது யார்? அந்த ஃபேன்ஸ் தான். அதே மாதிரி என்னுடைய ஃபேன்ஸுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அதாவது என் மேலே எந்த அளவுக்கு நீங்கள் ஆசையும் என் மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி சினிமாவை நேசிங்க. நல்ல நல்ல படங்கள் எந்த படமாக இருந்தாலும் பிடிச்சிருந்தா போய் பாருங்கள். அண்ட் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு வந்து நல்லது செய்ய முடியும், இந்த ஃபேன்ஸுன்ற இந்த ஒரு இதை யூஸ் பண்ணி உங்களால் என்னெல்லாம் நல்ல காரியம் பண்ண முடியுமோ, உங்களுடைய அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ, சின்ன சின்ன ஹெல்ப் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க.